ஹாய் ஃப்ரெண்ட், ரம்மி பாசி. இதாக இந்தியாவில் மோஸ்ட் ரிவார்டிங் ரம்மி வெப்சைட். இதில் ரம்மி மட்டும் இல்லாமல் நிறைய சைல்டுஹுட் கேம்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை அடியே நீங்கள் வந்து கேஷ் வின் பண்ணலாம். இதில் 13 கார்ட் ரம்மி கேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீல்ஸ் அண்ட் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வந்து வாய்ப்புகள் இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி ஹார் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்ற கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா மணி மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ், அதாவது JBL ஸ்பீக்கர்ஸ், 1+70, அப்புறம் வந்து லக்ஸூரியஸ் கோவா ட்ரிப், இது மாதிரி கூட நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10K என்ட்ரி டோர்னமெண்ட் வந்து நீங்கள் 4 times டெய்லி ஃப்ரீயாகவே விளாடலாம். அப்புறம் 25,000 டெபாசிட்டர்ஸ் ஃப்ரீ ரோல் ஆன் அப்படின்ற கேமை வந்து மினிமம் ஜஸ்ட் 200 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணி விளாடலாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சண்டே 50K அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சண்டே 50K GTD அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டை மினிமம் டெபாசிட் 2000 மூலமா நீங்கள் வந்து ஃப்ரீ என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ரமேபாசி ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கொரோனா வைரஸ் காரணமாக வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஆஃபீஸும் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சில ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுனால தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாரும் ஒருத்தர் மீட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஊர் சுற்றுறது, இது எதுவுமே தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட்டால் நம்ம ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விஷயத்தை தனியாக பண்ணவே முடியாது. இந்த ரூல்ஸை தயவு செஞ்சு எல்லாருமே ஸ்ட்ரிக்டாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இது மூலிமா வந்து அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற வந்து நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ இதே மாதிரி ரூல்ஸ் வந்து இத்தாலியில் போட்டும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து யாருமே இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல, அதை கடைப்பிடிக்கலை. அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு நம்ம யாரும் கொண்டு வர வேணாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், அது மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே இது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்திய அரசாங்கம் எடுத்திருக்க இந்த நடவடிக்கையை கண்டிப்பாக நம்ம ஒத்துழைப்போம். கொரோனாவோட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வதந்தி தான். ஸோ எந்த ஒரு வதந்தியை நம்பி மக்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. கவர்மெண்ட் இதுக்கப்புறம் எடுக்க போகிற எல்லா ஆக்ஷன்ஸுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி இந்தியாவை கொரோனா ஃப்ரீயாக மாற்றுவோம். என்ன பண்ணணும் தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஒரே ஒருத்தர், அவர் தான் தாமுஹ. ஐயா போலி ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. ஐயோ தர்மா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் பயம் காட்டிதான் அந்த கொரோனா. ஐயா போலி ஐயா, உங்க போர்வையில எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா. அந்த ஏழாம் அறிவு படத்துல அந்த சின்ன பாப்பா கொடுத்தீங்களே அந்த மாதிரி. ஐயா இது கூட பரவாயில்ல, யாருக்கு போன் பண்ணாலும் அந்த கொரோனா தான் முதல்ல பேசுது, அதுவும் விரும்புது வேற. ஐயா ஐயா, அந்த ஏழாம் அறிவுல இலைய கசை கொடுத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இலைய கசை கொடுங்க ஐயா. ஆமா ஐயா, தமிழ் ஹே, இப்படி அமைதியா இருந்தா என்ன, ஏதாச்சும் பேசு ஹே. எனக்கு கொரோனா ஒன்றும் இல்லை, வரும் முன் காப்பதே சிறந்தது, அதற்காக தான் இது. எனக்கு மட்டும் இல்லை, தங்களுக்கும் தேவை, அனைவரும் உபயோகப்படுத்துங்கள். இன்றைய முக்கிய செய்தி, இந்தியாவை தொடர்ந்து தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பரவியது. இது தமிழ்நாட்டுக்கு கொரோனா பரவிடுச்சா? நோய் தொற்று நடவடிக்கையாக நிலவேம்பு கஷாயம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், சானிடைசர் மற்றும் மாஸ்க் அணிந்து வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அட இருமா குடிக்கிற இப்பதா. இது வேற எது போட்டுக்கிறேன்னு தெரியல, மூக்கு அடிச்சுக்கின்னு அதை அடிச்சுக்கின்னு. ஏய் எதுக்குற கொரோனா பத்தல பயந்து நிற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சப்ப மேட்ரு. மக்களின் அலட்சிய போக்கால் நோயின் தீவிரம் அதிகமானது, மேலும் அரசின் நடவடிக்கையை மீறுபவர்கள் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அரசு தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் டாக்டர், எனக்கு கொரோனா டாக்டர். டாக்டர் ஃபீல் பண்ணுறதுக்காக நேரம் இல்லை டாக்டர், ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். தம்பி உங்களுக்கு கொரோனா நீங்கள் எப்படிப்பா சொல்கிறீங்க டாக்டர்? காலைல ஏந்தவொன்னே இருமுன டாக்டர், அப்பயே வந்துச்சு டாக்டர் எனக்கு. இங்கே பாருங்க, இருமுனாலாம் கொரோனா வராது. வரும் டாக்டர், நியூஸில் சொன்னாங்க. அது அந்த இருமல் இல்லை டாக்டர், வரட்டு இருமல், ஜலதோஷம், தும்மல், இந்த மாதிரி இருந்தால் தான் அறிகுறிகள். டாக்டர் இன்னைக்கு இருக்கிறேன் டாக்டர், நாளைக்கு வர வரும் டாக்டர், அதுக்கப்புறம் தள்ளி பிடிக்கும் டாக்டர். ஐயோ கொரோனா எனக்கு வந்துடும் டாக்டர், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர், கொரோனா ஊசி போடுங்க இப்பயே. தெரியல நான் கிளம்புறேன் டாக்டர்.
கொரோனா ஊசி எல்லாம் என்கிட்ட இல்லப்பா. இல்லை நான் எடுத்து உட்காரிட்டேன், சும்மா உட்காந்துக்கிறீங்க உள்ளாரோ. கொரோனா ஊசி நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது, என்னை விட பெரிய பெரிய டாக்டர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? இன்னோட பெரிய டாக்டரா நீ? எல்லாம் ஒரு டாக்டர்னு உங்ககிட்ட வந்தா பாரு, என்ன பண்ணுறது? ரிசர்ச் டீமுக்கு ஃபோனை போட்டு ஒரு டோக்கன் வாங்க, நாங்கள் போய் ஊசி போட்டுக்கிறேன். இப்போ வயந்துருவா, நம்ம கலந்து இல்லைன்னா இருமிட உடம்புக்கு கொரோனா வந்துடும். டேய் உனக்கு கொரோனா வரலடா, சொன்னா கேள்றா. டாக்டர் இது கையா டாக்டர்? இது காலில் ஏந்தவொடனே இப்படி கண்ணில் கை வச்சேன் டாக்டர், வந்துடும் டாக்டர். எனக்கு கண்ணில் கை வச்சாலாம் வராதுடா. ஒரு வாட்டி நான் மூக்கையும் நோண்டிட்டேன் டாக்டர். மூக்க நோண்டாலாம் வராதுப்பா. ரெண்டு கையில் காதையும் நோண்டிட்டு இப்பயே நோண்டிட்டேன் டாக்டர். டேய் சொன்னால் புரியுது இல்லைடா உனக்கு? கையை வச்சிருக்க முடியல, மாஸ்க் போட்டு சுத்துற மூஞ்சில போடா. ஃபேஸில் மாஸ்க் போட்டு சுத்தினா கொரோனா வராதா? வராதா போடா. டாக்டர் என்ன டாக்டர் சரக்குலாம் வச்சுருக்கிறீங்க, கட்டிங் போட்டுருக்கீங்க போல. டே 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 ஸ்மெல் தானே அது? ஆல்கஹால் கலந்த சானிடைசர் அது. சானிடைசர்னா? அது போட்டால் கொரோனா வராதுடா. இது போட்டால் கொரோனா வராதா? கொரோனாவை தடுக்கலாம். தடுக்கலாமா? ஆமாம் டாக்டர். இப்போயே இதை ஃபுல்லாக குடிச்சு கொரோனாவை நான் தடுக்கிறேன் டாக்டர். டே 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 குடிக்கிறதெல்லாம் கையில் போடும்டா. எஸ் ஐ எம் ஜாக் ஃப்ரம் அமெரிக்கா. எஸ் ஓகே 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 யூ ஆர் ட்ராஜிட் ப்ராசஸிங். ஓகே ஓகே டேய் பண்ணடா தள்ளி படுறா சார். சாரி சார் சாரி சார் திஸ் பண்ணடா யூன் ஹியர். ஓகே ஓகே தேங்க்யூ 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 ஃபார் ஒபீடியன்ட்லி. டேய் அமைதியாரா? ஹலோ. ஆமாம் சார், வேலை தான் சார் பார்த்துருக்குறேன். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டுருங்க சார். எல்லாம் நாளைக்கு ஆகும் சார், நான் ஆஃபீஸ் வரேன் சார். அப்புறம் என்ன சார் ஹோம் ஃபார் ஒர்க் நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ வீட்டிலேருந்து வேலை செஞ்சா சார்? என்ன சார் கருக்கு முறுக்குன்னு கேட்குது சார். கருக்கு முறுக்கா சார்? நெட் ப்ராப்ளம் சார். வேணா வீடியோ கால் பண்ணுங்க சார், காட்டுறேன் ஒர்க் பண்ணுறதை சார். அப்புறம் நெட்டு காலி ஆகிடுச்சு சார், நெட்டு கொஞ்சம் பேலன்ஸ் போட்டுருங்க சார். ஏய் அமைதர் அமைதர், என் மேனேஜர் ஃபோன் பண்ணுறா. ஹலோ. யோ நீ வேற ஏயா சும்மா உயிரை வாங்குற? நானே இப்போதான் கீபோர்டை கண்டுபிடிச்சேன், இந்த மவுஸ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. வேற லாகின் பண்ணுற வெயிட் பண்ணேன். என்னது ஐக்கியன் அண்டர்ஸ்டண்டா? ஆமாம் உனக்கு புரிஞ்சா நான் தான் மாட்டிப்பினேன், அதனால தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபைடா ஃபோனை. டேய் என்ன பண்ணுறீங்க? டேய் யாரா நீ? டேய் நான் தான் மகேஷ்ரா. இதேண்ணா மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறா? ஏய் டாக்டர் தான்டா சொன்னார் கொரோனா வரக்கூடாது, தான் மாஸ்க் போட்டு சுற்ற சொன்னார்டா. அதான்டா. அப்போ எங்களுக்கு வாங்கி தெரியாது மாஸ்க்கு. ஏய் டொனால் டெக் மாஸ்க் எனக்கு வாங்கிக்கிறா. எது? எனக்கு சத்தியமான மாஸ்க். சத்தியமான? ஏய் எனக்கு பவர் ரேஞ்சர். ஏய் நீங்களே போய் வாங்கிக்கோடா. இந்த மாதிரி இந்த கேபினு சீக்கிரம் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோம். ஆமாம் ஒரு செம்ம படம் இருக்குது, பார்க்கலாமா? படமா? என்ன படம்டா? காதல் வைரஸ் மூடி வேலையை பாரு. வேறு படமே கிடைக்கலையா உனக்கு? காதல் வைரஸ் தான் வேணுமா? ஆமாம் அடிக்கலாமா? சூப்பர் அடிக்கலாம்டா. பீரா ஹாட்டா? எனக்கு கொரோனா பீர். என்ன பீர் கேட்டேன்? மற்ற பிராண்ட் பீரில் அடிக்க மாட்டியா? கொரோனா தான் வேணுமா இப்போ உனக்கு? வேலையை பாரு, அதை செஞ்சு வேலையை பாருங்க. மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. சிஸ்டம் ஆனே ஆக மாட்டேங்குது மச்சான், எனக்கு என்னமோ இல்லை வைரஸ் இருக்குன்னு தோணுது, ஆன்டிவைரஸ் ஒன்று போட்டுருக்கு. இது பாரு இன்னொரு தடவை வைரஸ்ன்ற வார்த்தையெல்லாம் எவனா பேசுனீங்கன்னா அவள் தான்டா உங்களுக்கு. எனக்கு பயமா இருக்கு. டாக்டர் நீங்க தான் ஃபேஸ் மாஸ்க் போட சொன்னீங்க, நீங்களே கைட சொல்றீங்க டாக்டர். நான் சொன்னது அந்த மாஸ்க் இல்லடா இவர், இதுதான் ஃபேஸ் மாஸ்க். இதை தான் நீ போடணும். இதை போட்ட அப்படின்னா உனக்கு ஜுரம் ஏதாவது இரும்பல் தும்பல் நீ பண்ணனா அடுத்தவங்க யாருக்கும் பரவாது, அடுத்தவங்களுக்கு தான் உனக்கு பரவாது. சரி டாக்டர் இனிமேல் நான் இதை போட்டுக்கிறேன் டாக்டர். பின்னா டாக்டர் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் எனக்கு. தம்பி ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, நம்ம பயத்தினால பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தினால தான் இந்த வைரஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. இவருக்கு மட்டும் இல்லை, நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன், நம்ம வீட்டுக்கு வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் கையை அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்டுக்கு அதுவும் சானிடைசர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அப்படி சானிடைசர் இல்லைனா கூட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு கூட யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். அப்புறம் நம்ம பாடிக்கு வந்து ஹெல்த் ஏற்ற மாதிரி, இம்யூன் சிஸ்டம் ஏற்ற மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே போதும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கொஞ்சம் அதிகமாகவே கேர் எடுத்துங்க. இது மட்டும் பண்ணாலே போதும், இந்த வைரஸை வந்து பரவுறதுலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி டாக்டர் நீங்கள் சொன்னதாக நான் பண்ணுறேன். டாக்டர் உங்களுக்கு மட்டும் ஏன் டாக்டர் பயமே இல்லை? உங்களை மாதிரியே நாங்களும் பயந்துட்டு இருந்தா அப்புறம் உங்களாம் யாரும் குணப்படுத்துறது? Thank you.
ரம்மி பாசி ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாரும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ரம்மி ஆடி மணி ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வேலோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.